வணக்கம். ஒரு 2 3 நாள் முன்னாடி என்னோட சொந்தக்காரர் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். அப்போது அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சமீப காலமாக பகவத் ஐயா, பகவத் மிஷன் அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்கியே, முன்னெல்லாம் நீ ஆன்மீக பயிற்சி அது ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தியே, இப்போ நீ இதையே ரொம்ப உயர்வாக பேசிக்கிட்டு இருக்கியே, என்ன அதில் என்ன சிறப்பு அப்படின்னு சிறப்பாக அங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அப்போது அவருக்கு சொன்ன பதிலை நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த பதில் நிறைய பேருக்கு ஒரு கண் திறப்பாக இருக்கலாம், நிறைய பேருக்கோட தேடலுக்கு இது வந்து ஒரு ஒரு சொல்யூஷனாக அமையலாம். அதனால் இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பகவத் மிஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போது ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு பிரச்சனையோடு வராரு. அந்த பிரச்சனையை ரெண்டு பிரிவாக பார்க்குறாங்க. அவருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து மனம் சார்ந்ததா, மனம் சார்ந்ததாங்கிற போது அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு டென்ஷன் இருக்குது, ஜாபில் டென்ஷனாக இருக்கலாம், இல்லை வீட்டிலே குடும்ப சூழ்நிலைனால டென்ஷன் இருக்கலாம், அது எப்படி அவர் சரி கட்டுறதுன்னு தெரியல, அல்லது ஒரு டிப்ரெஷனில் இருக்கார், ஒரு ஆங்ஸைட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த ஆன்மீக தேடல் உள்ளவங்க, அதாவது பல இடங்களில் பல அமைப்புகளில் போய் பயிற்சி முயற்சிகள்லாம் செஞ்சு, இல்லை அவங்க தனியாக தனிப்பட்ட முறையிலேயே நிறைய பயிற்சிகள்லாம் செஞ்சு பார்த்துட்டும் அடைய முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறவங்க, அல்லது எங்கேயோ ஒரு தேக்க நிலை ஏற்பட்ட மாதிரி உணர்கிறவங்க, என்ன பண்ணி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ அது பிரித்ததுக்கப்புறம் மனம் சம்மந்தப்பட்டதுன்னா மனம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தேவையான புரிதலை கொடுத்து, அந்த மனம்ங்கிற கான்செப்ட் எப்படி, அது எப்படி மனம் எப்படி வேலை செய்யுது, அதில் நம்மளோட பங்கு என்ன இருக்குது, அதில் நம்ம அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிட முடியும், புரிஞ்சிக்கிட்டு அதை எப்படி நம்ம அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும்னு அவங்களுக்கு விளக்குறோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயிற்சி முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம்னா என்ன, இவ்வளவு நாள் அவங்க புரிஞ்சு விட்டுச்சிருக்கிற ஆன்மீகத்துக்கும் நிதர்சனமான ஆன்மீகமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். அவங்களுக்கும் இந்த இந்த ஓரளவுக்கு இந்த மனம் சம்மந்தப்பட்டது விஷயத்தையும் பேசி, ஏன்னா ஏன் அங்கேயும் மனம் பேச வேண்டியிருக்குன்னா, இந்த ஆன்மீகம் தேடல் உள்ளவங்களும் எங்கே போய் முட்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நானுமே எங்கே வந்து போய் முட்டிக்கிட்டு நின்னேனாக்கா, இந்த மனசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மனசு ஊடையில் ஊடையில் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குல்ல நம்மளோட ஆன்மீக சாதனைகளில். ஒரு போகணும் தியானம் பண்ண உக்காரோம்னா அப்படியே முழு நேரமும் அப்படியே சிந்தனை இல்லாமல் இருக்க முடியுதா, எவ்வளவோ யோசனைகள் வருது, தொந்தரவு பண்ணுது, நம்ம அங்கேயே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறோம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த மனம் சம்மந்தப்பட்ட புரிதல் கிடைக்கிற போது என்ன ஆகுது, அந்த மனசோட போராடுறத விட்டுடுறோம். விடுற போதே அந்த ஆன்மீக மலர்ச்சிங்கிறது, அந்த மலர்வுன்னு சொல்லலாம், மலர்ச்சி கூட இல்லை மலர்வு. ஐயா ஒரு பகவத் ஐயா ஒரு புக்கே எழுதியிருக்காரு, ஞான மலர்வு அப்படின்னு. என்ன ஒரு வார்த்தை வரும், அருமையான வார்த்தை செலெக்ஷன் பாருங்கள். அந்த மலர்வு, ஞான மலர்வு அவங்களுக்கு ஏற்பட்டு போய் அவங்க ஆன்மீகத்தில் அடைஞ்சிடுறாங்க. அது அது இங்கே அது வீடு பேருன்னு வச்சுக்கோங்க, முக்தி, அது பல பேர் சொல்லலாம், என்ன அதை அடைஞ்சிடுறாங்க அவங்க. ஸோ இது ரெண்டு பேருக்கான சொல்யூஷன் கொடுக்குறோம். அதுலேயும் இதுதான் நிறைய அமைப்பு பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். இங்கே என்ன ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா, வர்றவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, அதாவது ஒரு உதாரணமாக ஒரு எல்கேஜி படிக்கிற மாணவனத்தை இருக்கான், இந்த பக்கம் காலேஜ் படிக்கிற மாணவனத்தை இருக்கான். எல்கேஜி படிக்கிற மாணவனுக்கு ஏபிசிடி சொல்லித்தர வேண்டியிருக்கும், ஆனா ஓனா சொல்லித்தர வேண்டியிருக்கும். காலேஜ் படிக்கிற மாணவன்கிட்ட போய் அதே ஏபிசிடி ஆனா ஓனா சொல்லி கொடுத்தா நம்மளவன் பைத்தியக்காரன் நினைப்பான், யோ நான் காலேஜ் படிக்கிறேன் கிட்ட போய் ஏபிசிடி சொல்லி கொடுக்குற என்ன நீ அப்படின்வான். ஸோ அவங்க என்ன நிலைப்பாடு இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு, அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுத்து, புரிய வைக்க வேண்டியதை புரிய வச்சு, அந்த புரிதலை மேம்படுத்திக்கிட்டே வந்து அவங்களோட பிரச்சனையிலிருந்து, மனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தேடலில் இருக்கிற ஒரு தேக்கமாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுறோம். இப்போ இவங்க ஹையர் லெவலில் இருக்கிறாங்க, அதாவது நிறைய விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிறாங்கன்னு வச்சுப்போம், மனப்பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய இப்போ புக்ஸ் படிச்சிருப்பாங்க, ஆமாம் எனக்கு டிப்ரெஷன் என்னன்னு தெரியுங்க, நிறைய இந்த இவர் படி கால் ஜங் படித்தேன், இவரை படித்தேன், அவரை படித்தேன், பேரெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க பேரெல்லாம். இல்லை இந்த பக்கம் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மகான்களோட சரித்திரம் தான் நிறைய இருக்கே, புத்தர்லேருந்து ஆரம்பித்து சங்கரர் நிறைய பேசலாம். ஸோ அதெல்லாம் படித்து வச்சுருப்பாங்க ஏற்கனவே,
ஆனால் அந்த படித்ததை அதை எப்படி செயல்படுத்தி அதை தாண்டி அந்த தேக்க நிலையை தாண்டி விடி விடி வெளியே வருதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு புரிதலை அவங்க லெவலில் போயிட்டு அந்த புரிதலை கொடுக்கும் போது டக்குன்னு ஒரு கேட் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆகுது. கிட்டத்தட்ட எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ அந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொல்கிறேனே வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஓப்பன் ஆகும்போது அந்த எது இவ்வளோ நாள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனையாக நின்றுதோ சடனாக சால்வ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட நிலைப்பாடு தெரிஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்குறோம் அப்படிங்கிற போது அது ஈஸியாக சென்டர் அடையுது. அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேரோட வாழ்க்கை மாறுறத கண்கூடாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த தான் இந்த பகவத் மிஷனில் நடக்கிற ஒரு ஒரு சிறப்பான ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஒரு ஞான முகாம் மூலமாக நடத்துகிறோம், இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொற்பொழிவு மாதிரியோ அப்படி கூட சொல்லி கூட நடத்துகிறோம். பல விதமாக அது ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா சொற்பொழிவு மாதிரி வச்சிடலாம். இல்லை எனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாங்க ஞான முகாம்ங்கிறது மாதம் மாதம் நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த ஞான முகாம் டேட் இது தான் அப்படின்னு சொல்லி அவங்கள வர சொல்லி அந்த ஞான முகாமில் பகவத் மிஷனோட ஆசிரமம் வந்து நம்ம சேலம் அவுட்டரில் இருக்குது, பெரிய கொண்டாபுரம் பக்கத்தில் அயோத்தியா பட்டணம் பக்கத்தில் பகவத் பவன் இருக்குது. ஒரு இயற்கை சூழல் ஜருகுமலை அடிவாரம்னு சொல்லப்போனால் அங்கே இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கு அந்த ஆசிரமம். அந்த இடத்துல வந்து தங்கி இருந்து இந்த ஞான முகாம் அட்டன் பண்ணி தெளிவுபட்டுக்கலாம். ஸோ இதுதான் பகவத் மிஷனில் நடக்கிற ஒரு சிறப்பான ஒரு வழிமுறை. இந்த செய்தி உங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்து உங்களுக்கும் அது ஒரு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது இப்போ இந்த மாதிரி தேவை இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட இதை நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. யாருக்கு எப்படி யூஸ் ஆகும்னு தெரியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு இது போய் டச் ஆச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையை மாறிச்சுன்னா உங்கள் மூலமாக அவங்களுக்கு அது ஒரு நல்லது நடந்ததாக இருக்கட்டும். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. வணக்கம்.